ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூடவே மட்டன் சுக்கா வந்து நித்திலம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கிறேங்க, லிங்க் போடுறேன். இந்த சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த மட்டன் குழம்புக்கு 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். மட்டன் வாங்கும்போது நம்ம மட்டனாக குழம்பு வச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒயிட் கலரில் சுரப்பின்னு சொல்லுவாங்க, அதுவும் கூடவே கொஞ்சமாக கேட்டு வாங்கிக்கிறேங்க. அடுத்து வந்து இந்த குழம்புக்கு 2 தக்காளி, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உரிக்கும்போது குட்டி குட்டி பீஸாக இருக்கும்ல, அதை உரித்து வச்சுக்கிறேங்க, குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா, இதை வந்து முதல்ல நல்லா கொர கொரப்பாக அரைச்சிக்கிறீங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 6 பல்லு பூண்டு, இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறீங்க. இஞ்சி எந்த அளவு சேர்க்குறீங்க அந்த அளவு வேகமாக வெந்துடும். இதை வந்து மையாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து ரொம்ப மையாக அரைச்சிக்கிறாம 1-2 பாருங்கள் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சிக்கிறேங்க. அடுத்து வந்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கல்பாசி, 1 அன்னாசிப்பூ, பட்டை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரியணும். அதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா படபடன் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2-3 வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்ல வாசனை வர வர பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். குழம்புனாவே சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இல்லட்டுனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறங்க. 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து அந்த ஆயிலில் நல்லா சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வர வர வதக்கிக்கிறேங்க. அடுத்து 2 பழுத்த தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். நான் வந்து குக்கரில் செய்யலை, பாத்திரத்தில் செய்ய போகிறேன். குக்கரில் செய்கிறதோட பாத்திரத்தில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து மட்டனை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த மட்டனை சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதும் மட்டனை சேர்த்து அந்த மட்டனில் உள்ள தண்ணி சத்து இறங்குற வர வதக்கி விடணும். எந்த அளவு அந்த தண்ணி பிரிஞ்சு அந்த ஆயிலும் பிரிஞ்சு வர வர வதக்கி விடுங்க. அடுத்து வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து அந்த பேஸ்ட்டையும் அந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம 1/1 ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு. பாருங்கள், நல்லா ஓரளவு வதங்கிருச்சு அந்த மசாலா. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு அந்த மசாலாவையும் அந்த வதக்கி விடுங்க அந்த ஆயிலையே. இந்த மாதிரி வதக்கி செய்கிறதுனால குழம்பு வந்து நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து உங்களுக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை 1-20 நிமிஷம் கறியை வேக விடுங்க. 1-5 நிமிஷம் கொதிக்கவும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அடுத்து சூப்பராக வெந்துடும். பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பாருங்கள், கறி வெந்துருச்சான்னு. சூப்பராக வெந்துடும். இதில் சேர்த்துருக்க இஞ்சி வேகமாகவே வெந்துடும். குக்கரை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நான் வந்து இந்த குழம்புல தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா தேங்காய் கொஞ்சமாக, முந்திரி கொஞ்சமாக அரைச்சி அந்த வில்லுதான் சேர்த்துக்கிறேங்க. சூப்பரான கமகமன்னு வாசனையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மட்டன் சுக்கா வந்து நித்திலம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா அதோடய லிங்க் போடுறேன், செக் பண்ணிக்கிறேங்க. நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.